வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்கொடியில் இருக்கோம். இங்கே வார வாரம் வரும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் வந்த அன்பரின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பிரசன்னகுமாருங்கம்மா. எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் கரூர்லேருந்து வரேங்கம்மா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பர் மூலியமாக, லோகநாதன் மூலியமாக நான் இங்கே வந்தேங்க. ஐயாவை பற்றி ஆரம்பத்தில் உணர முடியலைங்க. குறிப்பிட்ட காலம் ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் தொடர்ந்து நான் வந்து போகும்போது ஒரு 6 மாதத்துறவோ 3 மாதத்துறவோ வந்து போகும்போது என்னுடைய நண்பர் வந்து உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு செய்யுங்க அப்படிங்கும்போது உங்களோட புண்ணியம் வளர வளர உங்களோட பாவங்கள் நம்ம குறைய குறைய நாள்பட நம்மளோட ஐயாவை பற்றி உணர முடியும், ஆன்மீகத்தை பற்றி உணர முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்ல சொல்ல அதோடைய நானும் என்னால் முடிஞ்சது தர்மத்துக்கு செஞ்சேன் அப்படிங்கும்போது என்னையும் நான் உணர்ந்தேன். அது இல்லாமல் ஐயாவையும் நான் உணர்ந்துட்டேன். உணர்ந்த பிற்பாடு ஆன்மீகத்தில் தர்மந்தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு உணர்ந்து தர்மத்து வழியில் நடந்துகிட்ருக்கேங்கம்மா. ஓங்காரக்குடி லாசானா நீங்கள் முதல் முதல்ல சந்திக்கிறப்ப அவரை நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா? ஒரு பொதுவாக எல்லாருமே சாமியாராக இருக்கிறாங்க அப்படின்னுங்கிற கால கருத்து கணிப்பில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு உணர முடியல. ஒரு 4 வருஷம் பிற்பாடு தான் நான் நல்லா உணர்ந்தேங்க ஐயா. சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டுட்டு வரீங்க ஐயா? ஆரம்பத்தில் அசைவத்தில் தான்மா இருந்தேன். அப்புறமேலு லோகநாதன் நண்பர் வந்து இங்கே வரும்போது ஒரு சைவத்தை கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும், அதுதான் மறுபடியும் மேலும் நம்ம பிணைப்பயன்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் மேலும் புண்ணியம் செய்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும்னு சொன்னாங்க. அப்புறம் தொடர்ந்து நான் சைவத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். நான் டிரைவிங்கில் இருக்கும்போது எல்லாருமே என்னை அசைவம் சாப்பிட வற்புறுத்தினாங்க. அதிலிருந்து கொஞ்சம் நான் மாறுபட்ட இதாக இருக்கும்போது ரொம்ப சிரமமாக தான் இருந்ததுங்க. காலப்போக்கில் ஆசானாக நான் உணர்ந்தனால கொஞ்சம் மனப்பக்குவத்துக்கு வந்து சைவத்துக்கு மாறிட்டேங்கம்மா. ஓங்காரக்குடியிலுக்கு வந்து ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நிறைய நடந்திருக்குங்கம்மா. அது இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அசைவம், தர்மம் செய்யாத மனசு, ரெண்டாவது கருமி, இப்படியெல்லாம் என்னோடய மனப்பக்கம் இருக்கிற காலகட்டத்தில் நான் ஆசான்கிட்ட வந்த பிற்பாடு தர்மத்தை பற்றி உணர்ந்தேன். அதுக்கப்புறமேலு என்னோடய வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதாவது தர்மம் செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது நான் முழுசாக உணர்ந்துட்டேன். அப்புறமேலு தர்மம் செய்ய செய்ய ஒவ்வொரு காலகட்டமும் மாற மாற எனக்கு தேவையான அளவு எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய நட்சத்திரம் வந்து நான் இப்போ இதில் இருந்தேன். அதாவது எப்படின்னு சொல்கிறதுங்க, எனக்கு கல்யாண தடையாக இருந்ததுங்க. பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாம் டிரைவிங்கில் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணே பார்க்கும்போது எனக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சு. அது உங்கள் மூலியமாக அப்புறம் கல்யாணம் மேரேஜ் ஆச்சுங்க. காலப்போக்கில் எல்லாமே ரன்னிங் ஆகும்போது குழந்தைங்கள் ரெண்டு, வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குங்கம்மா. கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், அது நம்ம செஞ்ச பாவம் தொடர்ந்து நம்ம கூட தான் வரும். ஐயாவை உணர உணர எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓங்காரக்குடிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? ஃபஸ்ட்டு வந்து ஐயா கையில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொடுக்க கொடுக்க இது மற்றபடி கஞ்சிதானத்துக்கு என்னுடைய நண்பர் மூலிமா, லோகநாதன் மூலிமா தொட்டித்தில் வாய்ப்பு கிடச்சிதுங்க. அவங்க மூலிமா கஞ்சிக்கு உதவி, தேங்காய் மற்றபடி அரிசி ஒரு பொருள் உதவி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் காலப்போக்கில் எல்லாமே ஒவ்வொன்றா செய்ய செய்ய இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. தன்னை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இப்போ தொண்டு செய்ய கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கேங்கம்மா. சைவத்தை மேற்கொண்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. சைவத்தை கடைபிடித்தோம்னா மனப்பக்குவம் நல்லாயிருக்கும். ஒருத்தரை பார்க்கும்போது தர்ம சிந்தனை வரும். நம்ம தொடர்ந்து நல்ல வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பாவனைகள் முன்னாடி உயிர்கொலை செஞ்சு பிளால் உண்ற எல்லாத்துக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அந்த உணர்வு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சைவத்தை கடைபிடிக்கிற மக்களுக்கு தொடர்ந்து ஒரு தர்ம சிந்தனை வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் மேலும் சைவங்கிறது எதுக்காக ஐயா சொல்கிறாங்கன்னா, புலால அதாவது தான் ஊன் பிறக்கிற்கு பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வந்து பிற ஊர ஊனை சாப்பிட்ற எந்த உயிருக்குமே கடவுள் அருள் செய்ய மாட்டாங்க. மறைமுகமாக ஐயா வந்து திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து வெளிப்படையாக இப்போ எல்லாமே சைவத்தை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக உதாரணத்துக்காக சொல்லி வராங்க. இதை தொடர்ந்து எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறது தான் ஓங்காரக்குடியிலோட ஆசானோடைய முதல் ஒரு விண்ணப்பம். மேலும் அசைவம் சாப்பிட்றனால வாரத்துக்கு 1 கிலோங்கும்போது மாதத்துக்கு 4 கிலோ, அப்படியே பார்க்கும்போது 12 மாதத்துக்கு 48 கிலோ ஆகுது. 48 கிலோ ஒரு ஆட்டோட உயிர் வந்து 12 கிலோ, 48 கிலோட வெயிட் வந்து 4 ஆட்டு உயிரை ஒரு வருஷத்தில் ஒரு குடும்பம் வாங்கும்போது அந்த உயிர்கள் விடும் சாபமும் அந்த மற்றவுடைய குறைபாடுகளும் மனித மனிதனை தாக்க செய்யும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனப்பூர்வமான கருத்துங்க.
அது இல்லாமல் இந்த இதை உணர்ந்ததே ஐயா கிட்ட வந்த பிற்பாடு தான், அதான் அந்த குறிப்பிட்ட நாள் ஆன பிற்பாடு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதுவுமே அணுவணுவாக தான் உணர முடியும் ஆன்மீகத்தை. அது வந்து அவங்கவுங்க அந்த இதில் ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு சாப்பிட்ட பிறகு அந்த இடத்துக்கு போனால் தான் நல்ல உணவை சாப்பிடுவோங்கன்னா அவங்க போய் சாப்பிட்டு பார்த்து அந்த உணர்வை உணரணும். அதுதான் வந்து ஆன்மீகம். நம்ம வந்து ஒவ்வொரு உணர்வையும் நம்ம எடுத்துக்கிற பக்குவத்தில் இருக்குது. அங்கங்கே வரும்போது சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்படி செய்யும்போது நமக்கே உணர்த்துவாங்க ஐயா. சொல்லுங்கம்மா, ஆசானோட பெருமைகளை பற்றி சொல்லுங்க ஐயா. நிறைய சொல்லலாங்கம்மா. அது வந்து வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு செய்யக்கூடிய, எனக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. கல்யாணம், வாழ்க்கை, ஒவ்வொரு என்ன பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லைங்கிறது அப்பால்கிட்ட பிரச்சனை. ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம். ஒவ்வொருத்தரும் நாமத்தை சொல்லணும். ஐயா சொல்கிறது என்னென்னா, ஓம் முருகான்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓம் அகத்தீசாயனம்னு சொல்கிறாங்க. நிறைய ஞானிகளை நம்ம சொல்ல சொல்ல, ஞானிகள் பார்வைப்படப்பட நம்மளோட ஆன்மீகமும் நம்மளோட ஆன்மா பற்றிய விளக்கமும் மனிதனுக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் நல்வழியை கடைபிடிக்கலாம், தர்மத்தை கடைபிடிக்கலாம். தர்மமும் அதாவது தானமும் தர்மமும் தானமும் தவமும் செய்ய செய்ய தான் நமக்கு நிறைய வழிகள் நம்மளை பற்றி ஆன்மாவை பற்றி அறிய முடியும். அதுக்கு இல்லாமல் தவ பலனை நம்ம உணர முடியும். ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்களே ஐயா. அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றிங்கம்மா. அரங்கர் டிவிக்கும் வாய்ப்பு கொடுத்த குருநாதர் திருவடிக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்மா. நன்றிங்க. நன்றிங்க.